எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரதீபா. இன்னைக்கு எவோரஜ் சம்மிட் 2021 விமன் லீடர்ஸ்க்கான ஹாட் சீட். நீங்க இங்க என்ன மாதிரியே வந்து இன்னும் மூணு லீடர்ஸ் சந்திச்சு பேச போறீங்க. அவங்க மூணு பேருமே வந்து விமன்ஸ் தான். ஸோ அதனால யாரெல்லாம் இன்னும் உங்க ஒய்ஃப், உங்க சிஸ்டர், உங்க டாட்டர் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஹாட் சீட்டை வந்து கலந்துக்க சொல்லுங்க. ஏன்னா திஸ் இஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ். ஸோ எவோரிச் எக்கோ சிஸ்டம்ல எப்படி விமன்ஸுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னையோட அஜெண்டா அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம எவோரிச் சம்மிட் வந்து 21 வந்து மார்ச் 30 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன் செலிப்ரேட் பண்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, 2019 மார்ச் 30 அன்னைக்கு கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் லான்ச் செய்யப்பட்டு பிரம்மாண்டமா அந்த வருடத்துல வந்து இந்தியால டெல்லியில ஈவெண்ட் நடந்தது. அப்போ அந்த ஈவெண்ட் கலந்துகிட்டு நம்ம இந்தியாலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் மூலியமா ரொம்ப அசர்ட் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிருக்காங்க. சரி, இது மட்டுமா இல்ல, நீங்க உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் உங்க பர்சனல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி மெருகேற்றி எங்களை வந்து இந்த இடத்துல இப்ப உட்கார வச்சிருக்காங்க. சரி, நான் உங்க பிரதீபா, இன்னைக்கான ஹோஸ்டும் ஸ்பீக்கரும். நான் மற்ற லீடர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பத்தி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த நியூ கம்யூனிட்டியில எப்படி வந்து ஜாயின் பண்ணேன், எப்படி இந்த எவோர்ச் எக்கோ சிஸ்டம்ல ஒரு மேனேஜர் ஆனேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா பெண்கள் மாதிரி நானும் கல்யாணமானதும் என்னுடைய கேரியரை தொடரலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் பெண்களுக்கு எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வி வில் கெட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து செய்யும் போது நம்மளால வந்து கரியர் பார்த்து யோசிக்கும் போது நம்ம எப்படி யோசிப்போம், ஒரு வீட்ல இருந்து வேலை செஞ்சா நல்லா இருக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிப்போம். ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான் எனக்கு கொடுத்தது இந்த எவோரிச். அது மூலியமா இந்த எவோரிச் எக்கோ சிஸ்டம்ல அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பத்தி கத்துக்கிட்டு அசர்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம கேபிட்டல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாம் படிப்படியா கத்துக்கிட்டோம். இதெல்லாம் கத்துக்கிட்டு நான் இப்ப எவோர்ச் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மேனேஜரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய கம்பெனிக்கு நான் தமிழ் இன்டர்பிரிட்டராகவும் இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டி டேலண்டட் கேர்ளா மாத்தி இருக்கிற இந்த எவோர்ச் எக்கோசிஸ்டம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். அண்ட் என்ன மாதிரியே இங்க இருக்கிற எல்லா லீடர்ஸுமே மல்டி டேலண்டட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் மேனேஜர். அவங்களுக்கு கீழே அவங்களுக்கும் ஒரு டீம் இருக்கு அண்ட் தே ஆர் லீடிங் தர் ஓன் டீம். சரி, முதலாவதா நம்ம யார சந்திக்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, அவங்க பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நான் சொல்லிடுறேன். அவங்க யாரு அப்படின்னா, அவங்களுடைய கொள்ளு தாத்தால இருந்து எல்லாருமே வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேயே தான் வந்திருக்காங்க. இவங்க கம்பெனி கூட வந்து 2019 இருந்தே ஆரம்பத்துல இருந்தே கிரிப்டோ யூனிட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே அவங்களுக்கு கம்பெனி பத்தின விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சீக்கிரமாவும் மேனேஜர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க என்னுடைய கொலிகும் கூட, என்னோட தமிழ் இன்டர்பிரட்டரா இவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான ஹாட் சீட் இதுக்கு முன்னாடியும் வந்து வெபினார்ஸ்ல கலந்துருக்காங்க கம்பெனிக்காக. சரி, அவங்களை வரவேற்போமா, அவங்க யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ லெட்ஸ் வெல்கம் அஞ்சனா மேம். சோ அஞ்சனா மேம், உங்களுடைய இந்த எவோரிச் எக்கோ சிஸ்டம்ல இந்த பாதையில நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க, அப்படி இந்த எவோரிச் எக்கோ சிஸ்டம்ல ஏன் வந்து கலந்துக்கணும் நம்மள மாதிரி விமன்ஸ் அப்படின்றத பத்தி உங்க பாயிண்ட ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி பிரதிபா என்னை பற்றிய அறிமுகத்திற்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கம்பெனியோட எந்த அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நான் தமிழ் மொழிபெயர்ப்பாளரா இருக்கிறதுக்கு ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், என்னன்னா, எனக்கு வந்து இப்போ தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு பணி வந்து என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதாவது என்னுடன் பணிபுரியும் இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஒரு சரியான மொழிபெயர்ப்பாளர் கிடைப்பாங்களா அப்படின்னப்போதான் எனக்கு பிரதிபாவுடைய அறிமுகம் கிடைத்தது. அப்ப வந்து நான் யோசிச்சேன், இவங்க சரியானவங்க தானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மொழிபெயர்ப்பு நம்ம கம்பெனியில எப்பயுமே ரொம்ப தேர்ச்சி பெறணும், நிறைய நிலைகள் இருக்கு, அதையெல்லாம் வந்து ஸ்டேஜஸ் இருக்கு, அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம போகணும். அப்ப வந்து என்னுடைய வினாவிற்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கிறது.
ஏனென்றால் ஆர்கனைசிங் மற்றும் ப்ரமோஷன்ஸ் அனைத்து விதமான வேலைகளிலும் சரி பிரதிபா முழு பங்குடன் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதை நினைப்பதில் எனக்கு மிக பெருமிதமாக இருக்கிறது. மற்றும் வந்து எல்லா லேடிஸும் இன்னைக்கு வந்து வந்திருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ என்னோட பயணம் நம்ம நியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவரேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே எஜுகேஷன் பேக்ரவுண்ட் தான். என்னுடைய அப்பா வந்து 3 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு எம்ஃபில், மற்றும் தாத்தா வந்து சென்ட்ரல் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், கொள்ளு தாத்தாவும் வந்து ஆங்கில ஆசிரியர். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ எஜுகேஷனுங்கிறது என்னுடைய ரத்தத்தில் கலந்து விட்ட ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து நானும் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்திருக்கேன், மற்றும் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிற நிறைய பகுதிகளில் நான் வேலை பார்த்துருக்கேன். நான் இல்லாத பணி இடமே கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஹையர் பொசிஷன்ஸ் வரைக்கும் நான் போயிருக்கேன். என்னோட கசின்ஸ் எல்லாருமே வந்து ஐடில தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு திருப்தி, ஒரு வேலையில வந்து ஒரு வேலைன்னு மட்டும் போதாது, நமக்கு ஒரு லாங் டேர்ம் கரியர், அதாவது முழு நேர பணி வந்து நம்ம ஈடுபாடோட செயல்படணும். அது மாதிரி நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தும் பொழுதுதான் எனக்கு நியூ உடைய அறிமுகம் கிடைத்தது. நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட், பொருளாதாரத்தில் புதிய பரிணாமம் மற்றும் புரட்சி. இப்போ நம்ம எவ்வளவோ தடவை யோசிச்சிருப்போம், நம்ம வந்து லைஃப்ல எங்கேயாவது போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு சராசரி மனிதர் வந்து நம்மை விட ஒரு குறைந்த ஒரு வாழ்க்கை நிலை தரம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறப்போ நான் வந்து நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரம் வந்து அவங்களுக்கு இன்னும் உயராதா, நம்ம சராசரி வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் உதவியும் பண்ணியிருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்ய முடியும்? எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து நம்ம உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் பார்க்கிறப்போ, நிறைய மக்கள் இந்த மாதிரி வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்காக அவங்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் ஒரு சராசரி மனிதன் கூட நம் கம்பெனியில் ஒரு முதலீடு செய்யும் பொழுது அவருக்கு பெரிய வருமானம் வருகிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்து விட்டது. அதை வந்து செய்தவர் வந்து நம்ம ஆண்ட்ரே ஹவராத்தவ் அவர்கள். அவர்களுடைய கொள்கை வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனாலதான் நான் இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணேன், ப்ரமோட்டும் பண்ணிட்டு இருக்கேன். மற்றும் வந்து என்னன்னா, நம்ம 3 தூண்கள் என்ன, சக உரிமையாளர், முதலீடு மற்றும் கல்வி, இந்த 3 தான் நம்மளோட தூண்களா இருக்கு. எப்பயுமே வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து ரஷ்யால சொல்லியிருக்காரு, பல ஆண்டுகளுக்கு முன்னரே எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே ரஷ்யன் ஃபெலோஷிப் வந்து இன்னைக்கு நம்ம ஆண்ட்ரே ஹவராத்தவ் அவரோட கனவை வந்து நினைவாக்கி இருக்கிறார். நம் அனைவரது கண்ணோட்டம் மற்றும் கனவை நினைவாக்கி இருக்கும் நம் சிஇஓ மற்றும் ப்ராஜெக்ட் தலைவர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் வந்து எல்லாருக்குமே ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்க போகணும்னு சொன்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட முதலீட்டு வந்து நம்ம முதலீடு செய்யற பணம் வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பை இருக்க வேண்டும், மற்றும் வந்து அது பல மடங்காக பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வழிவகுத்து கொடுக்கறது நம்ம கம்பெனி தான். ஸோ ஒரு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலேயே இவ்வளவு கவனம் செலுத்தும் நம் கம்பெனி, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸை ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவில் எவ்வளவு கவனமாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் வந்து நம்ம லேடிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமா வந்து நமக்கு ஒரு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை தான் நம்மை தனிப்பட்டு காமிக்கிறது. இப்போ ஒரு ஆண்கள்னா நம்ம வந்து வலிமையில குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் வந்து நமக்கு இருக்கும் சகிப்புத்தன்மை பொறுமை இரண்டுமே வந்து ஒரு குடும்பத்தில் நாம் எந்த அளவு பங்கேற்கிறோம் இப்போ அதுதான் வந்து அவர்களையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அவங்களும் வந்து நம்மளை பார்த்து முன்னேறி வருவாங்க. ஒரு குடும்பத்தில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்தால் கண்டிப்பாக பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு நாடு, பல நாடுகள் சேர்ந்ததுதான் இந்த உலகம். உலகே நம் கையில், நம்மால் எதையும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். கூட்டு முயற்சி என்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நாம் கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி மேம். சோ எப்பயுமே வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கிறனாலயோ என்னமோ சரி, நீங்க வந்து எவ்வளவு எக்கோ சிஸ்டம்ல உங்களை கடவுளா வந்து இங்க கொடுத்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து நிறுத்தி இருக்காரு. சரி, நம்ம அடுத்த லீடரை வந்து வரவேற்போம். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மிஸ்ஸஸ் வள்ளியம்மை மேம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த். ஸோ பிகாஸ் ஷீ இஸ் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஆழமா இருந்தது அப்படின்னா அவங்க எந்த காரியத்தை ஈஸியா வந்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க.
சோ அவங்களும் அந்த மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. சோ அவங்களை நான் வந்து வரவேற்கிறேன். வள்ளியம்மை மேம், நீங்க உங்களுடைய எவோர்ச் எக்கோசிஸ்டம்ல இருந்த பயணத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு விமனா எப்படி வந்து இங்க சாதிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்னோட பேர் வள்ளியம்மை, நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். நான் ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜரா தான் இவ்வளவு நாளா நான் டிராவல் பண்ணியிருந்திருக்கேன். ஒரு 8 months பிஃபோரா தான் நான் வந்து நியூல ஜாயின் பண்ணினேன், ஒரு யதார்த்தமான ஒரு. ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீசுச்சு அப்படின்னா நான் நியூல ஜாயின் பண்ண பிறகுதான். ஸோ இது இந்த விஷயம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு நியூ எக்கோசிஸ்டம், நம்மளோட எவரிச் எக்கோசிஸ்டம் இருக்குது இல்லையா. ஸோ அது நமக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து என்னென்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நான் இருக்கேன். ஸோ நான் இத்தனை வருஷம் நான் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜராக இருந்திருக்கேன், ஆனாலுமே வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நிஜமாவே அதில் நான் ஜீரோவாக தான் இருந்தேன் பிஃபோர் 8 months. ஆனால் நான் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணி பார்க்குறோமோ நிஜமாவே ஐ எம் ஃபீலிங் ப்ரௌட் ஆஃப் மீ அண்ட் மை செல்ஃப். ஏன்னா இதில் கிடைச்ச நாலேஜ் வந்து ஒவ்வொரு விஷயமும், இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஜூம் மீட்டிங்ஸ்லேருந்து வெபினார்லேருந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜு ரொம்ப சரியான வகையில் நமக்கு எந்த விதத்தில் நமக்கு கொண்டு போனால் இதை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் என்னோட கம்பெனியில் வந்து இந்த 8 rules பற்றி நான் படித்தப்போ நான் ரொம்ப நிஜமாகவே ரொம்ப பெருமிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இது முன்னாடி நான் தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறத நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ இது இந்த ஃபீல்டில் வந்து நான் இன்னும் முன்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்னு என்னோட எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் லீடர்ஸ்லாம் பார்த்து நான் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நான் ஒரு வந்து ஜாயின் பண்ணுறப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு எப்போதுமே ஒரு புது புது விஷயங்கள் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜுங்கிறது எனக்கு ஒரு புது விஷயமா தான் இருந்தது. வந்த பிறகு வந்தப்போ எனக்கு அதை பற்றின ஒரு முக்கியத்துவம் தெரியல. அது கொஞ்சம் நாலேஜ் எடுத்து இதில் எப்படி லீடர்ஸ்லாம் ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஸோ எனக்கு ஒரு ஃபயர் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இதை பற்றின நாலேஜ் நான் நிறைய கேதர் பண்ணேன். ஸோ நிஜமாவே நான் எவோரிச்சில் கற்றுக்கிட்ட நாலேஜ் இப்போ நான் ஐ எம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் சொல்லிக்க முடியும். ஸோ என்னால் ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் இதில். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஏபிஐயில் நான் அகாடமி ஆஃப் ப்ரைவேட் இன்வெஸ்டரில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஒரு விமனாக இருந்து நான் இந்த கம்பெனியில் நான் ஒரு 8 months ட்ராவல் பண்ணி நான் மேனேஜர் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இந்த நாலேஜ் பற்றி எதுவுமே தெரியாமல் நான் ஒரு வேறு ஃபீல்ட்லேருந்து இதில் வந்து நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்ச நேரம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற லீடர்ஸ் எனக்கு ஒரு விமன் அப்படிங்கிற ஒரு அந்த ஜெண்டர் ஒரு டிஃப்ரென்சியேஷன்லாம் இல்லாமல் அது வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கம்பெனியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப் கிரேட்லேருந்து நமக்கு இந்த லோவர் கிரேட் வரைக்கும் இருக்கிற இதில் வந்து ஸோ எல்லாருமே ஒரு நல்ல விதமான ஒரு சப்போர்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க விமென்ஸ்க்கு. ஸோ மெயினாக ஏன்னா நம்மளோட எக்கோ சிஸ்டமே அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எக்கோ சிஸ்டம் எப்படின்னா நம்ம மட்டும் அதுலேருந்து பெனிஃபிட் அடையாமல் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த பெனிஃபிட்டை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டம் தான் நம்மளோட சிஇஓ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் சிஇஓ சருக்கு வந்து நான் ஆண்ட்ரி சருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குறேன் நம்ம ஹை பேனல் ஆஃப் லீடர்ஸ்லேயே வந்து ஸோ விமனுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. ஸோ இந்த இதில் நானும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நான் வந்து இந்த இடத்துல நான் நிறைய சாதிக்கணும்னு நினச்சி இது பண்ணியிருக்கேன். எவரேஜ் சிஸ்டம் எக்கோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயமுமே நம்ம இது ஒரு புதுசு நம்ம லேடிஸ் நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தயக்கமே எதுவுமே தேவை கிடையாது. இங்கேருந்து எல்லா விஷயமே கற்றுக்கலாம். நீங்கள் பேசிக்லேருந்து நீங்கள் ஹையர் இது வரைக்கும் கற்றுக்கலாம். இது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்குது நிஜமாகவே. இன்னும் கடல் போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசான விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்போவுமே எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும் பெரிய ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த விஷயம் நான் நிறைய பேருக்கு இப்போ ஷேர் பண்ண முடியுது. என்னால் முடிஞ்ச அளவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கொண்டு போய் சேர்க்க முடியுது. என்னோட கம்யூனிட்டியை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து ஒரு அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட நாலேஜையும் நான் என்னால் உயர்த்த முடியுது. ஸோ நிஜமாவே எனக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம்.
வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி வள்ளியம்மை மேம், சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் நம்ம சிஇஓ சார் ஆண்ட்ரே கொரட்டோ சாரோடைய திங்கிங், அவருடைய மிஷன் என்ன, அட்லீஸ்ட் உலகத்துல வந்து ஒரு 15% மக்களுக்காவது நம்ம வந்து இந்த பினான்சியல் எஜுகேஷன் அப்படின்றத கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நியூ கன்சியூமர் கம்யூனிட்டி ஆரம்பிக்கப்பட்டு இப்ப வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா நம்ம எவோர்ச் எக்கோ சிஸ்டம்ல இப்ப இருக்கும். சோ இதனோட இதுக்கப்புறம் வந்து நான் ஒருத்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட கூப்பிட போறேன். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கார்த்திகா மேம். இவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பீயிங் அ உமன் அண்ட் ஹீஸ் ஷீஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன் 15 years வந்து ஒரு பெரிய கிளாப் தான். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஸோ அந்த மேம் அவங்களுடைய பழைய கம்பெனிக்கும் இந்த புது கம்பெனிக்கும் உள்ள சின்ன வித்தியாசத்தையும் சொல்லுவாங்க, அதே நேரத்துல அவங்களுடைய பயணத்தையும் இங்க சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் கார்த்திகா மேம். வெல்கம் மேம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ மேம், பிரதிபா மேம் என்னை இன்வைட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ 15 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் கம்பெனி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். அதில் நிறைய சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொஞ்சம் நிறைய நாங்கள் ட்ராப் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல நாங்கள் இருக்கும்போது தான் ஸோ எவோரிஷ் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ நம்ம நிறுவனம் இந்த எவோரிஷ் வந்து பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு நிறுவனமா அப்படிதான் நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இதுல வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாம ஒரு அசெட் அப்படிங்கிறது இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நிறைய நிறுவனங்கள்ல நம்மளுக்கு இருக்கலாம், பட் வந்து ஒரு ஒரு வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசெட், ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு அந்த லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசெட்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆகுது. ஸோ அந்த 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 அசெட் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு மிகப்பெரிய லைஃப் செட்டில்மெண்ட் நம்ம நம்மளுக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுட்டு நான் வந்து இதுல வந்துட்டு என்ட்ரானேன். என்டர் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 months பேக், ஸோ October 31st, 2020 நாங்கள் ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய நிறைய விஷயங்கள், அதில் பர்சனல் டெவலப்மெண்ட். ஸோ பர்சனல் டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே முக்கியமானது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அந்த பணத்தை வந்து நிறைய எல்லாம் சம்பாதிச்சு கூட முடியும் தான், ஆனா அதை வந்து எப்படி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல எதுல வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா அது பல மடங்கு வந்து அது உயரும். ஸோ அது ஃபியூச்சருக்கு எப்படி வந்து அந்த வந்து நம்ம எது எது எப்படி எப்படி எல்லாம் வந்து அதை யூட்டிலிட்டி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விதமான அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இதுல நம்ம எவோரிஷோட இன்னொரு விங்குன்னு சொல்லலாம். நிறைய விங்ஸ் இருக்கு எவோரிஷ் நம்ம நிறுவனத்துக்கு. 20 கிளைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், கிளை நிறுவனங்கள். ஸோ அதுல வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த எஜுகேஷன், இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எஜுகேஷன் வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த எஜுகேஷன் எனக்கு இதுல கிடைச்சது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. உண்மையிலே லேடிஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க தான், பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அட்வான்ஸ்டா. ஸோ ஃபியூச்சருக்கு தேவையான அளவில் இந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம இங்கே பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எவோரிஷில் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கல், ஸோ டெக்னிக்கலாகவும் டெக்னாலஜிக்கலாகவும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிறோம். ஸோ இப்போ டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. ஒரு பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னா கூட எல்லாமே ஆன்லைனில், பிளஸ் எது வேணும்னாலோ நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணால் கூட வந்து ஆன்லைனில் இம்மிடியேட்டாக பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் உலகத்தில் அதிகமாகிட்டே போகுது, அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போது அந்த பணம் சேமிப்பு அப்படிங்கிறதும் இன்றைக்கி வேறு விதமாக அதோட டைமென்ஷன்ஸ் மாறி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த டெக்னாலஜிக்கலி நிறைய வந்து நம்ம கற்றுக்கலாம், டெக்னிக்கலாகவும் நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே கற்றுக்கலாம். அது நிறைய சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க.
சோ இப்ப இந்த இந்த இதுல வந்த பிறகு இந்த 4 மந்த்ஸ்ல நான் வந்து பாக்குறேன் நிறைய பெண்கள் நம்ம அஞ்சனா மேம் மாதிரி ரொம்ப படிச்சவங்களும் இதுல இருக்காங்க அதே போல இன்னும் மத்த லேடிஸ் எல்லாம் வந்து நான் பாக்குறேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளஸ் டூ அந்த ரேஞ்சில இருக்க பீப்புள் ஐ மீன் லேடிஸ் இருக்காங்க சாரி அது மட்டும் இல்லாம ஒரு ஏஜ் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கூட இதுல வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க எல்லாமே கத்துக்கிட்டு அவங்க இதுல ஒர்க் பண்றத நான் வந்து பாக்குறேன் சோ ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இதுல இருக்கு இந்த விஷயம்தான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தினங்க ஸ்பிரிச்சுவலா கூட நம்ம டெவலப் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாங்க நம்ம எப்போ வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமோ சோ அந்த வெல்த் அப்படிங்கறத நீங்க இப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம மத்தவங்களுக்கு எப்ப வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படிங்கறதும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது இது எல்லாமே நாங்க எங்களோட லைஃப்ல நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ நம்ம கேரண்டீடான அந்த ஃபியூச்சர் பிளஸ் நம்ம சில்ட்ரன் அவங்களுக்காக பிளஸ் நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் அதாவது ஆஃப்டர் 60 இயர்ஸ் ஆஃப்டர் 60 வயசுக்கு அப்புறம் எல்லாம் எப்படி லைஃப்ல வந்துட்டு நம்ம லீட் பண்ண போறோம் இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்கள் இங்க இருக்கிறதுனால எவோரிஷ் வந்து ஃபியூச்சரே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு காட்ஸ் கிரேஸ் எனக்கு கிடைச்சது ஸோ அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி ரொம்ப நன்றி கார்த்திகா மேம் சூப்பரா சொன்னீங்க அதாவது டெக்னாலஜி பேஸ் அப்படின்னு சொன்னீங்க இது வந்து நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா ஏன் டெக்னாலஜியா நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து நம்ம மிலா மேம் சொன்ன மாதிரிதான் அதாவது எங்க ஜூம் யூஸ் பண்ணுங்க ஆன்லைன்ல வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து முன்னாடில இருந்தே நம்ம கம்பெனி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப பாருங்க பேண்டமிக் வந்தது அதனால வந்து நிறைய குழந்தைகள் வந்து நிறைய காலேஜ் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே ஜூம்ல தான் கத்துக்கிறாங்க அதுதான் ஃபியூச்சர் பேஸ்டா வந்து நம்ம திங்க் பண்றதுனால நம்மளால எதிர்காலத்துல என்னென்ன வந்து கஷ்டங்கள் வருமோ அதை முன்னாடியே வந்து சால்வ் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனாகவும் நம்ம எக்கோ சிஸ்டம்ல அமையுது அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க மேம் வந்து அவங்க பழைய கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து MLCI ல மல்டி லெவல் கிரௌட் இன்வெஸ்டிங் அதை யூஸ் பண்ணி அவங்க சாதிச்சிருக்காங்க அவங்க வந்து நிறைய கண்ட்ரீஸ் போயிருக்காங்க ஸோ ஷி ஹாஸ் வெரி வாஸ்ட் நாலேஜ் ஆன் ஹவு தே ஆர் ஒர்க்கிங் அப்படின்றதான அவங்களுக்கு அந்த நாலேஜும் இருக்கு சரி நம்ம இன்னொரு ஒரு க்வெஸ்சன் வந்து எல்லார்கிட்டையும் கேட்போம் நவ் லெட்ஸ் வெல்கம் அஞ்சனா மேம் அஞ்சனா மேம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எவோரத் சம்மிட் 2021 ஏன் நம்ம வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால என்ன உபயோகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் இது ஒரு நல்ல கேள்வி என்னன்னா இப்போ ஈவெண்ட் அப்படிங்கறது நிகழ்வுகள் எப்பயுமே வந்து இப்போ ஒரு சின்ன பண்டிகையா இருந்தா கூட நாம வந்து வீட்டுக்குள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ எல்லாருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கு இப்போ தீபாவளி அப்படின்னா எப்படி எல்லாரும் நாடு ஒரு இந்தியா முழுதும் சின்ன சின்ன ஒரு ஸ்டேட்ஸ்ல கூட நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்போ ஒரு வாரம் முன்னரே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு ஏன்னா எல்லாரும் கலந்து வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடும் பொழுது அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அளவிற்கு அறியது அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஈவெண்ட்டும் இப்ப வந்து நாங்க எல்லாருக்கும் தெரியும் 2019ல வந்து 2019ல நம்ம டெல்லியில எந்த அளவுக்கு நம்ம தீபாவளி அதாவது முதல் தீபாவளியை அங்க கொண்டாடிட்டு தான் நம்ம அடுத்த தீபாவளியை நம்ம இந்தியால கொண்டாடினோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கும் இப்ப வந்து பல தேசத்தில் இருந்து வந்து மக்கள் கலந்துக்கும் பொழுது லைக் மைண்டட் பீப்புள் இப்போ சில பேர் வந்து நம்ம நாட்டுல கூட நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம கூட ஒரு மைண்ட் கோயின்சைட் ஆகிற ஒரு பீப்புள் வந்து கிடைக்காம கூட இருக்கலாம் அவ்வளவு பெரிய சுபாஷ் சந்திர போஸ்கே காந்திஜி சொல்லிதான் தேஷ்பாண்டே பாக்குற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது ஏன்னா உன்னுடைய விகிதத்தில் உன்னுடைய மனது எவ்வாறு செயல்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு மனது உள்ள ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காந்திஜி பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சாரு அது மாதிரி இந்தியால கிடைக்காத ஒரு மக்கள் கூட வேறு தேசத்தில் கூட இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம நேரடியா சந்திக்கும் பொழுது நிஜமாகவே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்ம கம்பெனி ப்ரொமோஷனுக்கும் ஹெல்ப் ஆகும் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் அதனாலதான் வந்து நான் சம்மிட் டிக்கெட் வந்து கண்டிப்பா வாங்குங்க நமக்கு ஒரு சிறந்த தலைவராக விளங்கும் நம்ம சிஇஓ மற்றும் எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸையும் நேரடியாக கண்டு மகிழுங்கள் அதனால சம்மிட் வந்து முக்கியமா ஒரு அவசியமான ஒன்றாகும் ரொம்ப நன்றி அஞ்சனா மேம் அடுத்தது நம்ம கார்த்திகா மேம் வந்து கூப்பிடுவோம் எவ்வளவு சம்மிட் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது மேம்
ஏன் வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேம். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இது சொல்கிறேன் நான், இப்போ லாஸ்ட் மந்த் வந்து கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஒரு இந்தியா லெவல் மீட்டிங், ஸோ எவல்யூஷன் நிறுவனத்தோட இந்தியா லெவல் மீட்டிங்ஸ் நடந்தது. ஸோ அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய லீடர்ஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு வியூவும் வந்து அவங்க சொன்னாங்க அபவுட் த கம்பெனி. அப்போ அது பார்க்கும்போது ஒரு நிறைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, ஸோ கம்பெனியோட ஃபுல் டைமென்ஷன் எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அவங்க எல்லாரோட அந்த அவங்களோட எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, அச்சீவ் பண்ணாங்க, எவ்வளோ இன்கம் வந்து அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிது, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அதை வந்து பார்த்த பிறகு தான் இங்கே வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த விஷயங்களும் எங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயும் இப்போ வரப்போகிற ப்ரோக்ராம் கமிங் March 30, 2021 பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு மிகப்பெரிய எவரெஸ்ட் சம்மிட் நடக்க போகுது. ஸோ அது வந்து ஆஃப்லைன்லையும் நம்ம துபாய் போயும் பார்க்க முடியும், ப்ளஸ் இங்கே இருந்து ஆன்லைன்லையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராகவும் இருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்ம சிஓவை நம்ம பார்க்க முடியும். ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய மக்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு நம்மளோட சிஓ, இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் ஆண்ட்ரி ஃபெட்ரோவிச் அவர். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இதை உருவாக்குறதுக்கு நிறைய பாடுபட்டு நிறைய விஷயங்கள் செய்த மிகப்பெரிய லீடர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள், ஸோ நிறைய பேரை நம்ம வந்து அங்கே பார்க்க முடியும். அதை இங்கிருந்தபடியே நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இங்கிருந்தே கூட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி கார்த்திகா மேம். நம்ம நெக்ஸ்ட் வள்ளியம்மை மேம் வந்து கூப்பிடுவோம். நீங்க எவரெஸ்ட் சமிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? 2021 எதுக்கு அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி, என்ன மாதிரி ஒரு அவங்களோட ஹிஸ்டரி, சோ அவங்களுக்கு அந்த அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே அவார்ட் வாங்குறது, இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். நம்ம நாட்டிலுமே வந்து எப்படின்னா ஒரு கலை எடுக்கிறதுக்கு பயிர் நடுறதுக்கு கூட எல்லாத்துக்குமே ஒரு விழாவை தான் கொண்டாடுறாங்க. விழாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விழாங்கிறது வந்து நம்மளோட ஹிஸ்டரி சொல்லும், நம்மளோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லும், இன் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும். ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒரு நிகழ்வுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவெண்ட் ஸோ ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம், அது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் ஏதோ அந்த இடத்துல நம்ம ஒரு பதிவு, ஒரு பெஞ்ச் மார்க் மார்க்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிதான் நான் வந்து நான் இந்த கம்பெனியில என்டர் ஆனப்போ 2019 டெல்லியில நடந்த ஈவெண்ட்டை பத்தி டாப் லீடர்ஸ் எல்லாம் சொல்றதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சொல்லும் போதே அவங்களோட முகத்துல ஒரு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அது எனக்கு அப்படியே தொத்திக்குச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் மிஸ் பண்ணிட்டேனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போ அந்த 2020 ஆன்லைன் ஈவெண்ட்டை நடந்தது, நம்ம கொரோனா அதனால நமக்கு வந்து ஆஃப்லைன்ல பண்ண முடியல, ஸோ ஆன்லைன்ல இருந்தது. ஸோ அப்பவுமே நான் ஓகே அந்த டெல்லி ஈவெண்ட் பத்தி அவங்க சொன்ன விஷயத்தினாலதான் நான் அதுக்குமே பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நான் ஒரு அந்த நாள் ஃபுல்லாவுமே ஒரு நிமிஷம் கூட நான் அதை அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணல. ஸோ அவ்வளோ விஷயம் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நாள்லே கார்த்திகா மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் அந்த இடத்துல ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு நம்ம அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கோப்ரோ ஈவெண்ட்லேயும் கலந்துக்கிட்டேன் நம்ம கம்பெனியில். ஸோ என்னோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த கோப்ரோ ஈவெண்ட் தான். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டரா இவ்வளோ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா எப்படி அவங்களுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு அன்னைக்குதான் தெரியும். நிஜமாவே அவ்வளோ அதுல விமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் கேட்கறப்போ நமக்கு ஒரு ரிலேட்டடாகவும் இருக்கு, அதே சமயம் வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்தது. அது மட்டும் இல்லாம கம்பெனியோட எம்எல்சி அந்த ட்ரைனிங் 1 இயர் ட்ரைனிங்லையும் நான் கலந்துருக்கேன். ஸோ அது மூலமா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ
ஒரு ஈவெண்ட்ல நம்ம கலந்துக்கும் போதுதான் சோ அதோட அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நிறைய நாலேஜ் அந்த இடத்துல கேதர் பண்ணுறோம். ஸோ ஈவெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஈவெண்ட் எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கிரிப்டோ யூனிட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ற ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து அதுவும் துபாயில் அதுவும் நம்ம சிஇஓ கூட நம்ம அதே மாதிரி நம்மளோட டாப் லீடர்ஸ் எல்லாமே அதே மாதிரி நான் மிலா மேம் அதே மாதிரி மரியா மேம்க்குலாம் நான் நிஜமாவே கிரேட்டஸ்ட் ஃபேன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் லீடர்ஸ் எல்லாம் நான் அங்கே பார்க்க போகணுன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது உத்வேகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்ல நானும் கலந்துக்குவேன். நான் ஐம் ரெடி டு கோ ஃபார் ஆஃப்லைன். ஸோ அந்த விஷயத்தையும் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த நிறைய கற்றுக்க போகிறேன், அங்கே நிறைய ட்ரைனிங் இருக்குது. ஸோ நான் இந்த இயரை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஐ எம் ஹாப்பி. அது மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் இதில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நான் நிறைய பேர் அதில் இதே மாதிரி அவங்கள கொண்டு வரணுங்கிறது என்னோட நோக்கம். என்னோட கோலுமே இந்த இயர்க்குள்ள நான் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆகி எனக்கு கீழே ஒரு 4 விமன் பிரசிடென்ட் கொண்டு வரணுங்கிறது என்னோட கோல். ஸோ அதை நான் அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கான ஒரு திறவுகோலாக இந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே ஆஃப்லைன் வர முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆன்லைன்ல கண்டிப்பாக அதை டிக்கெட் வாங்கி நீங்கள் பாருங்க. ஸோ நிறைய விஷயம் கேதர் பண்ணிக்க முடியும். எங்களால் சக்ஸஸ் ஆக முடிஞ்ச மாதிரி நாங்கள் 4 பேர் இருக்கிற மாதிரி 400 பேர், 4000 பேர், அது மாதிரி 400,000 பேர் நம்ம விமென்ஸ் நம்ம வர முடியும். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். எப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்தே ஆன்லைன்ல ஒர்க் பண்ணியே அதாவது ஏர்னிங் அண்ட் லேர்னிங் வெல்த் டு ஹெல்த் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ நான் நிஜமாவே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி வள்ளியம்மை மேம், அஞ்சனா மேம், கார்த்திகா மேம் வந்து அவங்களுடைய எவோரக்ஸ் பயணம், அதுக்கப்புறம் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எவோரக்ஸ் சமிட்டோட முக்கியத்துவம் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்ப கேட்டிருக்கீங்க என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் லீடர்ஸ் மட்டும் இல்ல, புதுசா யாராவது வந்து சேர்றதா இருந்தாலும் அவங்களும் எவோரக்ஸ் எக்கோ சிஸ்டம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி டிக்கெட் வாங்கலாம். இன்னும் 80 யூனிட்ஸ்ல இப்போ வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 100 யூனிட்ஸ் ஆயிடும். எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ 80 யூனிட்ஸ் வாங்கி நீங்க ஆன்லைன் ஈவெண்ட் வந்து தாராளமா வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் நானும் அஞ்சனா மேமும் வந்து தமிழ் இன்டர்பிரிட்டேஷனுக்காக நாங்க எவோரக்ஸ் சப்மிட் பண்ணுவோம். அதே நேரத்துல வள்ளியம்மை மேமும் கார்த்திகா மேமும் அவங்க துபாயில ஆஃப்லைன் ஈவெண்ட் அட்டன் பண்ண போறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம். ஸோ ஏன்னா வந்து ஆஃப்லைன் ஈவெண்ட் ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம், ஏன் ஆன்லைன் ஈவெண்ட் முக்கியத்துவம் சொல்றோம்னா, இங்க இருக்கிற நாங்க 4 பேரும் ஒருத்தர் எங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட்ல தான் பார்த்தோம். ஏன்னா ஒரு ஈவெண்ட்லயும் தான் லீடர்ஸ் எங்க பிறக்கிறாங்களோ அங்கதான் பிறப்பாங்க. நீங்க ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துல இருந்து நாங்க முன்னேறி வந்தது தான் இப்ப நாங்க 4 பேரும் இங்க இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கல்வி, இந்த மாதிரி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த மாதிரி MLCI பிசினஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமா, கண்டிப்பா வந்து இந்த எவோர்ச் எக்கோ சிஸ்டம் எடுத்துக்கோங்க. இந்த சம்மிட்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த மூணுமே என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து கம்பெனில இருக்கிற ஹையர் லீடர்ஸ் நம்ம சிஓ சார், நம்ம மிலா செர்ஜிகோவா மேம், அர்மான் முர்னிக் சார், அவங்க எல்லாருமே வந்து நல்லா கலந்துப்பாங்க. துபாயில நடக்கிற மீட்டிங் உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பங்கேற்க போறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கலாம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் ஆல் பீப்புள் இன் ஃபேஸ்புக். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.